வாழ்க்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இப்போ பார்க்கணுன்னாக்க நகைசுத்தி, கையில் நகைசுத்தி மாதிரி நல்லா வீங்கியிருக்கு. நகைசுத்தி மாதிரியில் நகைசுத்தியே தான். இதுக்கு மாந்தவான்னு ஒரு பேர் இருக்குது. கையில் அப்படியே புடைச்சிட்டு வரும், சீவு கொத்த மாதிரி பாருங்கள். விரல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நகைசுத்தின்னு சொல்லுவாங்க, இது மாந்தவான்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து அருமையான ரெமடி ஒன்று இருக்குது. இது நகைசுத்தி வந்துச்சுன்னா கையில் கொஞ்சமாக தான் வரும், அந்த இடத்துல வலிக்கும், கொஞ்சம் வீக்கமாக இருக்கும், காய்ச்சல் வரும், இது எல்லா சிம்டம்ஸும் வரும் இதுக்கு, சரிங்களா. கை இன்னும் இழுக்கும், அப்படியே நரம்பெல்லாம் அப்படியே ஜிவு ஜிவு ஜிவுன்னு இழுக்கும் நகைசுத்தி வந்துச்சுன்னா. இப்போ அந்த இடமெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அதுக்கு அருமையான ஒரு மூலிகை தான் பார்க்க போகிறோம். அந்த மூலிகை எப்படி இருக்குது, எந்த வகையை சார்ந்தது அப்படின்றது பார்க்கலாம். பாருங்கள், அந்த மூலிகை இது தான். இதனுடைய பேர் வளவட்ட தலைன்னு சொல்லுவாங்க. இந்த பூ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் பூ, இந்த மாதிரி இருக்கும். தலை பார்த்தீங்களான்னா ஹார்ட் வடிவத்தில் இருக்கும், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹார்ட் வடிவத்தில் இருக்குது, சரிங்களா. இது தான், இதை கசக்கி கசக்கினாவே இது வந்து வளவளப்பாக இருக்கும், அதனால் வளவட்ட தலைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இது நாம் ஒரு 10 இலைய பிடிங்கிக்கலாம், சரிங்களா. பாருங்கள் இந்த மாதிரி 10 இலைய இந்த மாதிரி பிடிங்கிக்கலாம். இதோட உப்பு 2 கல், சுண்ணாம்பு கொஞ்சோண்டு, அதோட மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, சரிங்களா. கஸ்தூரி மஞ்சள் சேர்த்தணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைக்கணும், சரிங்களா. நைஸாக அரைச்சி எங்கே நமக்கு இருக்கோ அந்த இடத்துல மேலே போட்டு விடணும். இது போட்டங்களேன்னா போடும்போது என்ன ஆகுனாக்க அது பழுத்து வெடியும், அல்லது அப்படியே அமுங்கிடும், சரிங்களா. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது எப்படின்னு. நான் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கைப்பிடி தலை, சரிங்களா. மிக்ஸியில் அரைச்சிக்கலாம், ஆனால் இது வந்து கல்லில் தான் அரைக்கணும், சரிங்களா. இப்போ கல் இது இல்லாததுனால போட்டிருக்கோம். இதில் உப்பு சேர்த்துறேன் இப்போ, ஒரு 2 பிஞ்ச் அளவு பாருங்கள், 2 பிஞ்ச் அளவு, சரிங்களா, போதும். மஞ்சத்தூள் எதுனாக, மஞ்சத்தூள் எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னாக்க கிருமி, சரிங்களா, கிருமி அழிக்கிறதுக்கு, சரிங்களா. 2 பிஞ்ச் அளவு போட்டாச்சு. சுண்ணாம்பு பாருங்கள், ஒரு பிஞ்ச் அளவு போதும் எனக்கு. சுண்ணாம்பு அதிகமாக போட்டால் ஈட்டு அதிகமாகிடும், சரிங்களா. இப்போ இதை அரைச்சி மேலே வச்சு கட்டலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு, இந்த மாதிரி தான். இப்போ கை வைக்கலாம், கையில் எப்படி வைக்கணும்னு பாருங்கள். இந்த மாதிரி சுத்தின் தடை விடுங்க. இப்போ தடை விட்டாச்சு. இது மேலே ஒரு துணி, மெலிசான துணி, சரிங்களா, சும்மா ஒரு கட்டு போட்டு விட்டால் சரியாயிடும். இப்போ கட்ட போகிறோம். இந்த மாதிரி சுற்றி கட்டி விட்டுறணும். இது நகைசுத்திக்கு மட்டும் இல்லை, ரத்த சிலந்தி, சரிங்களா, ரத்த குறுப்பு இந்த மாதிரி வர்றது எல்லாத்துக்குமே இதை வச்சு இப்படி கட்டி விட்டிங்களேன்னா உங்களுக்கு ஒரு 3 நாள், அவ்வளோதாங்க, 3 நாளில் சரியாயிடும். எப்படியாப்பட்ட ரத்த குறுப்பாக இருந்தாலையும் ரத்த சிலந்தியாக இருந்தாலையும் சரியாயிடும், சரிங்களா. சரி நண்பர்களே, மீண்டும் மற்றும் ஒரு அருமையான பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன். நன்றி, வணக்கம்.